முன்னொரு காலத்தில் தென்னிந்தியாவில் ஒருத்தர் அதிசய சக்திகளை அடையணும்னு விரும்பினார். உடனே அவர் திபெத்தை நோக்கி பயணமானார். ஒரு வாரம் தீவிரமாக பயிற்சி செஞ்ச பிறகு அவரால் உட்கார முடியல, நிற்க முடியல, தூங்க முடியல. திரும்பவும் அவ்வளோ தூரம் நடந்து திபெத்துக்கே போனார். வாழ்க்கையில் பல விஷயங்கள் அழகானதாகவும் மாயாஜாலமாகவும் தோணும். இந்த மல்லிகை செடியில் நல்ல மனம் தர பூக்கள் பூத்து குலுங்குது. அது அழகானதா மாயாஜாலமாக தெரியுது. ஆனால் அதை எப்படி நடக்க வைக்கிறதுன்னு ஒரு விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இருக்குது. ஆமாவே இல்லையா? யார் ஒருத்தர் அந்த செடிக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு சரியானதை செய்கிறாரோ அவருக்கு தான் அதிக பூக்களும் நறுமணமும் கிடைக்கும் இல்லையா? So if you want flowers in your garden, அதனால உங்க தோட்டத்துல பூக்கள் வேணும்னா பூ 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 பூன்னு தியானம் செய்வீங்களா? இப்ப பூவுக்காக தியானம் எதுவும் தேவையில்லை. நீங்க பூவை பத்தி நினைக்க கூட தேவையில்லை. நீங்க மண்ணை பத்தி நினைக்கணும், உரத்தை பத்தி நினைக்கணும், தண்ணீரை பத்தி நினைக்கணும், நீங்க சூரிய ஒளியை பத்தி நினைக்கணும், பூக்கள் பத்தி இல்லை. நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக கையாண்டா பூக்கள் தானாக நிகழும். பூக்கள் வர்றது ஒரு விளைவு, நறுமணமும் ஒரு விளைவு தான். அது நீங்கள் செய்யக்கூடியதில்லை. அதே மாதிரி தியானமும் நீங்கள் செய்யக்கூடியதில்லை. இந்த உடல், மனம், உணர்ச்சி மற்றும் சக்தியை சரியாக கையாண்டிங்கன்னா நீங்கள் தியானத்தன்மையாக ஆவீங்க. நீங்கள் தியானம் செய்ய முயற்சி செஞ்சால் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் தென்னிந்தியாவில் ஒருத்தர் அதிசய சக்திகளை அடைய விரும்பினார். அதிசய சக்திகள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? உங்களுக்கு இந்த அதிசய சக்திகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் தண்ணி மேலே நடக்க விரும்புகிறாரு. ஒருத்தர் விமானம் இல்லாமல் பறக்க விரும்புகிறாரு. எல்லாரும் தரை மேலே நடக்க நினைப்பாங்க. யாரோ விட்டத்து மேலே நடக்க விரும்புகிறாங்க. அடிப்படையாக சர்க்கஸ் தான். யாரும் செய்ய முடியாததை அவங்க செய்ய நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மனிதருக்கு அதிசய சக்திகள் வேணும். அவர் ஒவ்வொரு குருவாக தேடி போனார். நிறைய குருவை பார்த்தாரு. எல்லாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட இப்படி சொன்னாங்க, இந்த தென்னிந்திய குரு எல்லாருமே நமக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பழமைவாதிகள். அவங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு திபெத்தில் ஒரு சன்னியாசியை தெரியும். அவர்கிட்ட நீ விரும்புகிற அதிசய சக்திகள் எல்லாமே இருக்குது. அவர் உங்களுக்கு அதை வழங்க விருப்பமாகவும் இருப்பார். உடனே இவர் திபெத்தை நோக்கி பயணமானார். தென்னிந்தியாவில் இருந்து திபெத்துக்கு நடந்தே இமாலய மலையை தாண்டி போனார். அது சுலபமான பயணம் இல்லை. ஆனால் நம்மால் உறுதியானவர். அவருக்கு அதிசய சக்திகள் வேணும். அதனால் அவர் அவ்வளோ தூரம் போனார். அவர் மடத்திற்கு, புத்த மடத்திற்கு போனார். புத்த மடத்தில் இருக்கிற கலாச்சாரம் தென்னிந்தியாவில் இருக்கிறத விட ரொம்ப வித்தியாசமானது. இங்கே எல்லாருக்கும், அதாவது விருந்தினர் கடவுள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாராவது உங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வந்தால் நீங்கள் அவரை கடவுளை போல நடத்தணும். அவர் வெளியே உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவரை கடவுள் மாதிரி நடத்தணும். நீங்கள் இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, மக்கள் உங்களை பார்த்து இப்படி செய்வாங்க. ஏன்னா அவங்க உங்களை கடவுள் போல நடத்த விரும்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அவங்க உங்கள் இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. அவங்க உங்களை கடவுளை போல நடத்த விரும்புகிறாங்க. ஆனால் புத்த மடத்தில் இந்த மாதிரி கலாச்சாரம் இல்லை. நீங்கள் அங்கே போனால் யாரும் உங்களை நீங்கள் யாருன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். புதுசாக யாரோ ஒருத்தவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க.
அவங்கக்கிட்ட வந்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்டால் அது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கும் இல்லையா? அது ரொம்ப பெரிய கேள்வி தானே? அதனால் அந்த மாதிரி கேள்வியை கேட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்ப மாட்டாங்க. அதனால் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்கலனா அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்? நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் சீனாவில் இருந்து வந்திருக்கீங்க, அது விஷயம் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே எங்கிருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த வாழ்க்கைக்குள்ளே எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இல்லை. எங்கிருந்து? அம்மா கிட்ட இருந்தா? சரி, எங்கிருந்து உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே வந்தீங்க? உண்மையிலேயே நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த கேள்வி கேட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்ப மாட்டாங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க யாருன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க, அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. அங்கே பேச்சுக்கு அதிக இடம் இல்லை, அதனால் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. மதிய சாப்பாட்டுக்கு ஒரு மணி அடிப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிடலைன்னா யாரும் உங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்த மாட்டாங்க. ஏன்னா விரதம் இருக்கிறது புத்த வாழ்க்கை முறையில் ஒரு முக்கியமான அங்கம். நீங்கள் சாப்பிட்லனா அதை ரொம்பவே மதிப்பாங்க. யாரும் உங்ககிட்ட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் விரதம் இருக்கிறதா அவங்க நினச்சிக்குவாங்க. தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு இது விசித்திரமான சூழ்நிலை. ஏன்னா தென்னிந்தியாவில் நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அது எந்த நேரங்கிறது பொருட்டில்ல, நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் வேண்டாம் வேண்டாம், இப்போ தான் இரவு சாப்பாடு முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாலும், இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் உபசரிப்பு அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி. இது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு உறுதியான வழி. யாரும் அவரை நீங்கள் யாருன்னு கேட்கல, எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கல, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, எதுவும் இல்லை. அவர் சும்மா திரிஞ்சிட்டு இருந்தார், தாங்க முடியாத பசியானப்போ போய் சாப்பிட்டாரு, சும்மா சுற்றி திரிஞ்சார். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், மூணு வாரங்கள் கடந்து போச்சு, யாரும் அவர்கிட்ட பேசலை. மூணு வாரத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற வயதான சன்னியாசி அவரை கூப்பிட்டாரு. இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், இந்த அதிசயமான சக்திகளை வச்சு நீ என்ன செய்வ? நீ தண்ணியில் நடந்து என்ன செய்வ? மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு படகே மேலானதுன்னு தோணும். நான் உனக்கு தியானத்துடைய வழியை சொல்லித்தனேன், இதை செஞ்சு நீ ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழலான்னு சொன்னார். நம்மாள், இல்லை இல்லை, எனக்கு உங்கள் தியானம்லாம் வேணாம், தியானம் கற்றுக்குவா, நான் திபெத்துக்கு வந்திருக்கேன். இந்தியாவில் எங்களுக்கு எல்லா விதமான தியானமும் தெரியும், கௌதமரை மறந்துடாதீங்க, புத்தர் இந்தியாவில் இருந்து தான் வந்தார்னு சொன்னார். பல வழிகளில் அந்த துறவி அவர் மனசை மாற்ற முயற்சி செஞ்சார். ஆனால் நம்மளும் உறுதியாக இருந்தார், எனக்கு அதிசயமான சக்திகள் வேணும். அப்புறம் அந்த துறவி, சரி உனக்கு அதுதான் ஆசைனா, நாளை காலையில் 4 மணிக்கு ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே வாங்க, என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம், அதிசய சக்திகளுக்கான ரகசியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நம்மளு 4 மணிக்கு போய் ஆற்றுல குளித்தார். அது தென்னிந்தியா இல்லை, திபெத். வெப்பநிலை எல்லாம் மைனஸில் இருக்குது. அவர் ஆற்றுல குளித்ததும் பாதி உடம்பு நீளம் பாஞ்சு போச்சு. அவர் போய் அந்த சன்னியாசி முன்னாடி உட்கார்ந்தார். அந்த துறவி இவரோட நிலையையும் உறுதியையும் பார்த்தார். அவர் சொன்னார், இது ரொம்ப சுலபம், 3 மந்திரங்கள் இருக்குது, இந்த 3 மந்திரத்தையும் 3 முறை சொல்லு, அதிசய சக்திகள் எல்லாமே உன் வசமாகும்னு சொன்னார். நான் உங்களுக்கு அந்த மந்திரங்களை சொல்லிடட்டுமா? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3 மந்திரங்களையும் 3 முறை உச்சரித்தா அதிசய சக்திகள் எல்லாமே உங்களுடையதாயிடும். ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதானா? அவ்வளோதான், நான் போகலாமா? தாராளமாக.
நம்மால் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மடத்தை விட்டு வெளியே வந்தார். அந்த முட்டாள் சன்னியாசி அதிசய சக்திகளோட ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டு என்னை குரங்கை பற்றி நினைக்காதுன்னு சொல்கிறாரு. என்ன இது? என் கலாச்சாரத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இங்கே நாம் வேதங்கள், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரங்கள் இப்படி மகத்தான நூல்களை நாம் படிக்கிறோம். நான் எதுக்கு குரங்கை நினைக்க போகிறேன்? நான் என்ன வேடனா? 10 வருஷமாக நான் ஒரு குரங்கை கண்ணால் கூட பார்க்கலை. இப்படியே குரங்கை பற்றியே நினச்சிக்கிட்டு இமயமலையுடைய இந்திய பகுதிக்கு வந்தார். இந்தியாவில் ஒரு புனித நதி இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? He came down to the sacred river Ganga. அவர் புனிதமான கங்கை நதிக்கு வந்து குளிச்சுட்டு உட்கார்ந்தாரு. புத்தம் குரங்கு, குரங்கு வந்தா திரும்ப ஆற்றுல குளிக்கணும். வந்து உட்காந்தாரு புத்தம், திரும்பவும் குரங்கு, திரும்ப ஆற்றுல குளிச்சுட்டு வந்து புத்தம் குரங்கு, மறுபடியும் ஆற்றுல குளிச்சாரு. பல யோகாசனங்கள்லாம் முயற்சி செஞ்சாரு. பூ சொன்னாலே மனசில் குரங்கு வந்துடுது. ஒரு வார தீவிர பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் அவர் எப்படி ஆயிட்டார்னா, அவர் எதுவும் செய்ய தேவையில்லை, சும்மாவே குரங்குகள் மட்டும்தான் நினைவில் இருக்குது. உள்ளேயும் குரங்கு, வெளியேயும் குரங்கு, பிரபஞ்சம் முழுக்க குரங்கு தான். இப்போ அவரால் உட்கார முடியல, நிற்க முடியல, தூங்க முடியல, எங்கே பார்த்தாலும் குரங்கு, உள்ளே வெளியே எல்லா பக்கமும் குரங்கு. இப்போ திரும்பி போனார். திரும்பவும் அவ்வளோ தூரம் நடந்து அவர் திபெத்துக்கு போனார். அவர் அந்த சன்னியாசிக்கிட்ட போய், எனக்கு உங்கள் அதிசயமான சக்தியெல்லாம் வேணாம், முதல்ல இந்த குரங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னார். இதுதான் உங்கள் மனசோட தன்மை. நீங்கள் எனக்கு இது வேணான்னு நினச்சிங்கன்னா அது மட்டும்தான் உங்கள் மனசில் நடக்கும். இல்லையா, குரங்கு மட்டும்தானே நடக்கும். இல்லை 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 இல்லை, இப்போ நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காதீங்க, முடியாது. நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னா குரங்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக அப்படி செய்கிறீங்களோ அவ்வளோ அதிக குரங்குகள் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, மனசோட அடிப்படையான தன்மையை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அதை வச்சு அதிரடியாக ஏதாவது செய்ய முயற்சி செஞ்சால் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பல விஷயங்களை நீங்கள் மறக்க நினைக்கிறீங்க, ஆனால் மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க நினைக்கிறது எப்பவும் மறந்து போகிறீங்க, இல்லையா? ஏன்னா மனசோட அடிப்படைகளை புரிஞ்சுக்காம நம்ம மனசை இயக்க முயற்சிக்கிறோம். இதுதான் பூமியிலேயே அதிநவீனமான இயந்திரம். ஆனால் நீங்கள் அதை எப்படியோ நடத்திக்கிறீங்க. நீங்கள் அதை எப்படியோ நடத்திட்டீங்கன்னா சில சமயம் அது வேலை செய்யும், பெரும்பாலான சமயம் துரதிருஷ்டவசமாக மக்களோட மனசு அவங்களுக்கே எதிராக செயல்படுது. நீங்கள் 5 வயசாக இருந்தப்போ, நீங்கள் சின்னதாக இருந்தப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? உங்கள் சந்தோஷம் அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்குதா? அப்படின்னா உங்கள் மனசு உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அது ஏன் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுதுன்னா, நீங்கள் அதோட அடிப்படையே புரிஞ்சிக்காமல் அதை இயக்க முயற்சிக்கிறீங்க. உங்ககிட்ட கூர்மையான கத்தி இருந்தால் உங்கள் கை நிலையாக இருக்கணும், இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட ரொம்ப கூர்மையான கத்தி இருந்தால் உங்கள் கை ரொம்பவே நிலையாக இருக்கணும். நடுங்கிற கையாக இருந்தால் உங்களே நீங்கள் வெட்டிப்பீங்க, இல்லை யாரையாவது வெட்டுவீங்க. ஆமாவா இல்லையா? அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மனிதனாக வந்தாலே உங்ககிட்ட கூர்மையான கத்தி இருக்குது, ஆனால் அசையாத கை இல்லை. அதுக்கு தான் யோகா. ரொம்ப நிலையான கையை உருவாக்கும். அப்போ தான் அந்த கத்தியை நாம் விரும்புகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது நம்மளை எப்போவுமே வெட்டிக்கிட்டே இருக்காது. இப்போ பூமியில் நீங்கள் பார்க்குற துன்பங்கள் எல்லாமே, இந்த பூமியில் நடக்கிற எல்லா துயரங்களும் எங்கே உற்பத்தி ஆகுது? ஷாங்காய் இல்லையா? அது உற்பத்தி ஆகிற இடம் எது? உங்கள் மனசு தான். எல்லா வகையான துன்பமும் இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுது. இது உங்களுக்கு ஆனந்தத்தையும் பரவசத்தையும் உற்பத்தி செய்யணும், ஆனால் அது துன்பத்தை உருவாக்குது. ஏன்னா நிலையான அடித்தளம் இல்லை, அது எல்லா பக்கமும் செதறி கிடக்குது. எப்போ இந்த மனசு உங்களுக்காக வேலை செய்யுதோ,
நீங்கள் உங்கள் தன்மையிலேயே ஆனந்தமாக இருப்பீங்க. அப்போ துன்பம் வந்துடுமோன்னு பயம் இருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படி ஆயிட்டீங்கன்னா, உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்டுச்சுன்னா, என்ன நடந்தாலும் நான் இதை ஆனந்தமாக வச்சுக்குவேன், இது மாயாஜால மாதிரி ஆகிடும், இது நல்வாழ்வுக்கான அற்புதமான கருவி ஆகிடும். இப்போதான் இந்த வாழ்க்கையோட முழு ஆழத்தையும் பரிமாணத்தையும் நீங்கள் அறிய விரும்புவீங்க.